பாருங்க சூப்பராக இருக்குங்க, நல்லா சுருண்ட உண்டே அடடா பாருங்க, கலக்கலராக இருக்கு. நாம இப்போ கோத்தகினப்பாலுல இருக்கோம். கோத்தகினப்பாலுல இருக்கிற ஒரு நைட் மார்க்கெட் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அபி அபி நைட் ஃபுட் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மக்கள் கூட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கு, வாங்க போய் சுத்தி பார்க்கலாம். இந்த நைட் மார்க்கெட் பேர் வந்து பாத்தீங்கன்னா அபி அபி நைட் ஃபுட் மார்க்கெட். வாங்க இந்த மார்க்கெட் உள்ள எப்படி இருக்கு, சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கோத்தகினப்பாலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். இன்னைக்கு நம்ம எடுக்கிற நாள் வந்து சுதந்திர தினம், ஆகஸ்ட் 31. நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு வார சந்தை மாதிரி தான், ஆனா வந்து சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். அதாவது சொல்ல போனா ஃபுட் மார்க்கெட், எல்லா வகையான சாப்பாடு இருக்கும், உலக சாப்பாடு எல்லாமே பார்க்கலாம். தண்ணி எல்லாம் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. அதாவது இங்கே கோத்தகினப்பாலை இருக்கலையே மிகப்பெரிய வந்து ஒரு ஃபுட் மார்க்கெட், சாப்பாடுக்கு மட்டுமே வந்து ஒரு மார்க்கெட்டுங்க. டூரிஸ்ட் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து சாப்பாடு ஃபுல்லாக மலாய் சாப்பாடு பாருங்க, விதமாக இருக்கு. இதான் வந்து மீன் கோரிங். இங்கே ஐஸ் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு, இங்கே உள்ள மக்கள் ஐஸ் வந்து அவ்வளோ சாப்பிட்றாங்க. சார்கோய்தேவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், கண்டிப்பாக அதுவும் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. அது நல்லா அப்படி சொத சொதண்ட ஒரு இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி கறிலாம் ஊற்றி நல்லாயிருக்கும். இதான் வந்து நாசி அயம் பாருங்க, நல்லா பொறிச்ச கோழி, நல்லா சுட சுட அப்படியே கண்ணு முன்னாடியே பொறிச்சு கொடுக்குறாப்புல பாருங்க. அடாரா நல்லா மசாலா போட்டு நல்லா சூப்பராக வந்து கொதிக்க விட்டு நல்லா அழகாக பொறிச்சு எழுதுகிறப்பா பாருங்க. சோறு கோழி அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சோறு கோழி. நீங்கள் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதாக, உள்ளுக்கு வந்து சம்பல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் எடுத்து சாப்பிட்லாம். சூப்பர். அப்போ இனி பூலட்டு ஓகே, சத்து பிரபா சத்து சத்துறீங்க. ஓ என்ன ஓகே வாங்க, இது பேர் வந்து பூலட், நல்ல இலையில இருக்கு பாருங்க, சாப்பிட்டு பார்ப்போம், வித்தியாசமா இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம், அதாவது நான் இதெல்லாம் சாப்பிட்லையோ அதெல்லாம் வந்து வாங்கி இங்கே சாப்பிட்றேன். ஓ நான் பாருங்க, ஆவ் நல்லா மணக்குதுங்க, சூப்பராக இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். குளக்கட்டை, குளக்கட்டை நம்ம இடியாப்பம் குளக்கட்டை இருக்குல்ல, அது அதுக்கு இங்கே தொட்டுக்கிறதுக்கு சம்பல் வச்சுருக்காங்க, வேணால் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு, சூப்பர். அதுக்கு வந்து சைடிஸ் இருக்குது மக்களே, அதாவது நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். குடிக்கிறதுக்கு பாருங்கள் தண்ணி, வாவ் இங்கே பாருங்கள் கலர் கலராக இருக்குது எல்லாம், ஆரஞ்சு க்ரீனு மாம்பழம். ஓ சூப்பருங்க, அதுங்களா எப்படி கலர் கலராக இருக்குன்னு, கலருக்கு ஒரு ஜூஸ் வச்சுருக்காங்க. ஓகே வா, வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுங்க. அடுத்து இது பாருங்க, அப்பா அப்பா நம்ம இனி சிக்கன் பர்கர். ஓ ஹாய், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர் வச்சுருக்காங்க, இப்போலாம் வந்து சிக்கன் பர்கர். இது வந்து ஒன்லி சிக்கன் மட்டும், சிக்கனில் அந்த மயோனைஸ்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. ஓ இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் குழந்தைகள்லாம் கூட்டி வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நல்லா விதவிதமாக வாங்கி சாப்பிட்லாம் பாருங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு, மலேசியா கூட எவ்வளோ அழகாக பறக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்லே, பிஸ்கட்லேயே நிறைய வெரைட்டி செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற மிக்சர் சேவு பிஸ்கட்டு, அந்த பாருங்கள் அந்த கையில் மாட்டோம்ல அப்பளம், அந்த அப்பளம் இருக்குது. வாவ் விதவிதமாக இருக்குது பாருங்க சாப்பாடு. வாவ் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க. ஓகேவா, ஓகே சூப்பர் சூப்பர். இதான் வந்து ஹனி டியூ, நல்லா சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்தீங்கன்னா வாங்கி குடிச்சு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பர். ஒவ்வொரு கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பேர் 10 பேர் மக்கள் நிற்க தான் செய்கிறாங்க, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இது பாருங்கள் கரும்பு ஜூஸ், இங்கே உள்ள கரும்பு ஜூஸ் பார்த்தீங்களா, அப்படி மிஷினை வச்சு செய்கிறாங்க. வச்சு எப்படி அழகாக வருது பாருங்கள், அங்கே இருக்கு மிஷினில் பிடிச்சி கீழே வந்து அப்படியே பக்கெட்டில் வந்துடுது, அப்படியே மண்ணெண்ணெய் பிடிக்கிற மாதிரி, பெட்ரோலை பிடிக்கிற மாதிரி சிந்தாமல், ஒரு புட்டு கூட சிந்தாமல் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே வாங்க ஒரு கரும்பு ஜூஸ் குடிப்போம். பிறப்பயணி
அம்பாட்டிங்க. ஓகே குமரசி, ஓகே வாங்க கரும்பு ஜூஸ் குடிப்போம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப இனிப்பாக இல்லை, நார்மலாக நல்லா இருக்கு. பொதுவாக கரும்பு ஜூஸ் குடித்தா நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிட வேண்டியது இருக்குது, அதனால் குடிப்போம். ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி லெமன்லாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை, ஒன்லி கரும்பு ஜூஸ் மட்டும்தான். ரோஜா பூவா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழங்கள்லேயே வந்து ரோஜா பூவா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வெட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வெட்டுறவங்க எப்படி, வெரி ஃபாஸ்ட். மின்னல் வேகத்தில் விட்டுறாங்களே, சூப்பர். அதை வந்து வெட்டி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுடுறாங்க, மக்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு போக வேண்டியதான். அதே போல் உங்களுக்கு தேவையான பழங்களை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டி கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம், ஆனால் வந்து அந்த வேலை பார்க்குறவங்க சிரித்த முகத்தோடு இருக்காங்க. அந்த முறைச்சி பார்க்குறது ஏன் வீடியோ எடுக்கிற அதெல்லாம் வந்து சொல்கிறதே இல்லை, ரொம்ப வந்து அதை வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இருக்கிற பாருங்கள் எல்லா பழமும் வச்சுருக்காங்க, எல்லா பழமும் வெட்டி போட்டு அதுக்கு வந்து ஒரு குவா, அதுக்கு வந்து ஒரு குவா கொடுக்குறாங்க, இந்த சோஸ் கொடுக்குறாங்க. இந்த சோஸ் தான் டேஸ்ட்டு, இதுக்கு தான் வந்து மக்கள் கூட்டம் இவ்வளோ கூட்டம். ஆ தா பாருங்க, இது நல்லா வந்து அந்த வேர்க்கடலாம் போட்டு இன்னைக்கு கச்சாங்க மானிஸ். ஆ சரி சாரி, ஓ தா பாருங்க அதான் கச்சாங்க, வேர்க்கடல அதுக்கு மேலே போட்டு கொடுக்குறாங்க. ஓகே சூப்பர். ஓ இது வந்து வெயிட் கணக்கு மக்களே, அப்போ மச்சாலும் 10 கிலோ திக்காரிங்க. ஓகே 100 கிராம் வந்து 3 வெள்ளி, சரியான மார்க்கெட், நல்ல பெரிய மார்க்கெட். அந்த லாஸ்ட்லேருந்து இப்போ நம்ம நடந்து வந்திருக்கோம் ஒரு 1.5 கிலோமீட்டர், அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு பாருங்க. ஆனால் வந்து மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம வீடியோ எடுக்கிறது கூட என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஆ அடுத்த ஜூஸ் கடை பாருங்க, கலர்ஃபுல்லாக இங்கேயும் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா ஐஸ்கிரீம் மிக்ஸ்டு, எல்லா ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி வெரைட்டியாக இருக்கும் மக்களை. இது வந்து ஐஸ்கிரீம், எல்லாத்துலேயுமே வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் கொடுக்குறாங்க. ஆ சூப்பர். இனி பிறப்பா அண்ணறிங்கயா, சூப்பர். பாருங்க ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான், எல்லாமே ஐஸ்கிரீம் தான். இனி இனி பூரா ஐஸ்கிரீமா? ஆ ஓகே சூப்பர். பூரா அப்படின்னா எல்லாண்ட அர்த்தம் பார்த்துங்க, எல்லாம் நம்ம ஊர் பசங்க தான் வரும் கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து போண்டா, போண்டா மிளகா இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. 8 வெள்ளி இது ஒரு பாக்ஸ். ஆ இதை பாருங்க, ரொட்டி சுடுறாங்களா, இந்த ரொட்டியில் வந்து நைட்டாக வந்து உள்ளக்குள்ளே இனி மச்சம் பொத்தோங்க. ஓகே பாருங்க, ரொட்டியை வந்து அப்படியே சுடுறாங்களா, அப்படியே சுட்டு சுட்டு அது நடுவில் வந்து ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே வந்து கே போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த கைமா சவரமா வச்சு இதை வந்து அப்படியே ரெடி பண்ணி அப்படியே பொத்தோம். இனி ஐயாம் இனி டாக்கிங்க, கம்பிங் கம்பிங் டாக்கிங். ஓகே சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாமே இருக்கு, உள்ள வச்சு நான் பாருங்க, சூப்பருங்க, வெரி குட். மெந்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குவை, அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவையை சொல்கிறாங்க. இது பாருங்க, இது வந்து மலாய் உணவு தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற வடை போண்டா மாதிரி தான், எல்லாம் வீட்லேயே செஞ்சு வர்றது. ஓகே 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 சரண்யா, அப்புறமா இங்கே வந்து சரண்யா அப்படிங்கிறாங்க, திருமகசி அப்படிங்கிற மாதிரி. நம்ம அதிரசம் இருக்குல்ல அந்த மாதிரி குட்டியாக இருக்குது பாருங்கள், கடையில் வந்து எவ்வளோ விதவிதமான வடையாக இருக்குது பாருங்களா, அதிரசம் இது பாருங்களேன், சின்னதாக முட்டை போண்டா மாதிரி பாருங்க. இதெல்லாம் வந்து நல்லா காரசாரமாக இனிப்பாகவும் சூப்பராக இருக்கும் சார். ஓ அப்போ ஆப்பண்ண மே, இனி ஜப்பான் ஃபுட்டா மலாய் ஃபுட் கடை பேர் அட்டிப்போம்.
முக்கிளி, நம்ம ஊர்ல உள்ள முக்கிளி எப்படி சொல்றாங்க பாருங்க, பணியாரம். இனி நாம அப்ப தப்பையாக்கி ஓ பாருங்களேன், பணியாரத்துக்கு மட்டுமே ஒரு கடை, சூப்பர். எப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே குடும்பத்தோடு வேலை செய்கிறாங்க பாருங்க, எல்லாம் அம்மா அப்பா மகன் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு வியாபாரம் பார்க்குறாங்க. வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஓகே, ரொம்ப கசி. அந்த சொத்தவங்க சொல்லுவோம்ல, சொத்தம் கனவா மீன், அது வந்து அப்படியே சுட்டு சுட்டு விற்கிறாங்க பாருங்க. இதுக்கு வந்து ஒரு சாஸ் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். எப்படி வியாபாரமா, எப்படி டிசைன் டிசைனாக இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாடு. கனவா மீனை வந்து சுட்டு விற்கிறாங்க, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூவா கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் அப்படியே வந்து தொட்டு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஹோம் மூட்டமாக இருக்கா, எல்லாம் வந்து சுட்டு விற்கிறாங்க பாருங்கள். சிக்கன், மீன், கோழி எல்லாமே இப்படி சுட்டு சுட்டு விற்கிறாங்க. கடையே புகை மூட்டமாக இருக்குது பசி. ஓ சூப்பருங்க பாருங்களேன், கோழி. ஓ சூப்பருங்க, இப்படி கோழியை வந்து அப்படியே சுட்ட சுட்ட நெருப்பில் வாட்டி, அதாவது பொதுவாக வந்து மலேசியாவில் இந்த ரமலானுக்கு தான் இந்த மாதிரி கடைகள்லாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து சாப்பாடு கொத்தக்கிற பாலில் வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி எல்லா சாப்பாடும் கிடைக்கும். ஏகப்பட்ட சாப்பாடு இருக்குங்க, நம்ம கூடலாம் வந்து ஆள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா சேர்ந்து சாப்பிட்லாம். அப்போ இனி பம்பாங்கன், மங்கா ஊத்தாங், பம்பாங்கன் பேர்லாம் வித்தியாசமாக இருக்கு மக்கள். நான் வந்து இங்கே தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமா இந்த மாதிரி சாப்பாடலாம். அங்கே நம்ம கேஎல் சைடு அந்த பக்கம் கூட பார்க்கல. இந்த பாருங்க, இந்த பழங்களை வச்சு செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, அதில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே வந்து அந்த ஊடுவாங்க, சொத்தவங்க அதை மேலே அப்படி வச்சுருக்காங்களா, வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டுருது, அவ்வளோதான். அதாவது அந்த கரண்டிக்குள்ளே ஒரு எண்ணெய் ஊற்றுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த இதை போடுறாங்க, மாவள்ளி போடுறாங்க, மேலே வந்து ஊடாங்க இறாலை வச்சு அதுக்கு அப்படியே பொறிச்சு எடுத்துறாங்க. இதுக்கு பேர் சுச்சர் ஊடாங்க. ஆப்பம் பாலி கக்கை லீமா, அப்பம் பாலிக்கலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் இப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ வா சூப்பர். எப்படி எடுக்கிறாங்க பாருங்க, அப்படி பார்த்தீங்களா, சின்னதாக இருக்குது பேப்பர் மாதிரி, அவ்வளோதான். நீ பிறப்பா சத்துவம் ஓகே, சாக்லேட் சத்துவம் ஓகே. அப்பம் பாலி சாக்லேட் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு மக்களே, சூப்பர் டேஸ்ட். அந்த சோளம் சாக்லேட்டு எல்லாம் போட்டு செம்மையா இருக்கு. நல்லா வந்து ஒரு ஃபீல் இருக்கு மக்களே, நல்லா வந்து அமைதியா எல்லா மக்களும் நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அதே போல் ரொம்ப வெக்கையாக இல்லை, நம்ம வந்து அங்கே மலேசியாவில் கோலாலம்பூரில் அந்த சைடு இருக்கிற மாதிரி ஒரு வெக்கை இங்கே இல்லை. இங்கே கொஞ்சம் குழு குழுன் இருக்குது. ஒருவேளை இப்போ அந்த கிளைமேட் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல, இங்கே உள்ள மக்கள் சொல்லுங்கள், ரொம்ப சூடாக இருக்குமா இல்லை எப்போவுமே ஜில்லுன் இருக்குமா இந்த மாதிரி. ஓ இங்கே பாருங்கள் இந்த சாப்பாடுலாம் வித்தியாசமாக இருக்குது. இனி அப்பா நம்ம லீனா பஹா, ஓ அலுஹா, அலுஹா ட்ரெடிஷனல் ஃபுட் பாத்துங்க. Ini makanan kampung Linopot. Di sini dia ada isi, dia ada lada putih kodok, pucuk ubi, losun sama ikan basong lah. Kami ada 2 set. Dia ada set yang ikan masin juga, sama juga macam tadi. Dia punya beza telur masin sama lada putih kodok lah tadi. Yang ada kami pun ada ikan bolu punya juga, ikan susu lah orang Semenanjung panggil. And then kalau yang makanan tradisional betul-betul kami ada bambangan sama tuhao. Ya. Itu saja lah. Oke. Okay. Mau lah, kalau kalau ada arisi, அந்த மாதிரி arisi இருக்கு. சோறு, இது வந்து அப்படியே தொட்டுக்கிறதுக்கு சாப்பாடு. ஓ இது வந்து நான் வந்து நாட்டு சாப்பாடு கேட்டு மகசி. இந்த ஒரு கடையில் வந்து செம கூட்டமாக இருக்குது மகளே, பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு. அப்படி என்ன விற்கிறாங்கன்னு போய் பார்ப்போம். இனி என்னம்மா அப்பா, இனி டிம்சாம் இல்லைங்க, ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பீஸ் வரும், 10 வெள்ளி. ஓ இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குங்க.
ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாத்துலேயும். கலர் கலராக இருக்கேன் மக்களே, ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அப்போ அங்கே சம்போறேன். ஆ செப்பிடுவோம். ஆ ஸோ நம்ம எல்லாமே கலந்து வாங்கி இதை சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். ஓகே தேங்க்யூ. ஓ சூப்பராக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை இப்படி தான் வந்து வேக வைக்கிறாங்க. வேக வச்சு அப்படியே எடுக்கிறாங்க பாருங்கள். செம்ம கூட்டமாக இருக்குது மக்களே இந்த கடையில். அதனால் நம்ம இது வந்து 10 வெள்ளிக்கு வாங்கியாச்சு. இப்போ வந்து அபாங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓ இந்த சம்பல் வந்து அதில் ஊற்றணும் மக்களே. வாவ் சூப்பர். ஓகே மக்களே வாங்க சாப்பிடுவோம். அப்பாங்க மாக்கன் சத்து மாக்கன் மாக்கிறேன். ஓகே அப்பாங்க கூட சேர்த்து சாப்பிடுவோம். ஆஹா ரத்த கலர் சாப்பிடுவோம். ஞாபகம் மச்சம் டேஸ்ட். அப்பா அப்பாடா ஞாபகம் அப்பாடா டலம் ஐயாம். ஆ ஐயாம் ஐயாம். ஆ ஓ ஐயாமடா இருக்கானடா சும்மாடா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் கோழி இறால் நண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த கறியை எடுத்து கட் பண்ணி நல்லா அரைச்சி அப்புறம் அதில் வந்து அந்த இடியாப்பம் மாவு மாதிரி இருக்குது அதில் வச்சு அவிச்சு கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். இது பாருங்கள் கலர் கலராக இருக்குது எல்லா இதுலேயும். அதாவது ஒவ்வொன்றும் தனித்தனி கலராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. வா பாருங்களேன் எவ்வளோ அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஓ நல்லா கலர் கலராக இருக்குங்க. ஒன்றும் சூப்பர் டேஸ்ட். அடை சிட்டாப் அம்மா அடை சிட்டாப் ஃபோன் பட்டாங்க சொல்லுவாங்கள்ல அந்த இலையெல்லாம் போட்டு அரைச்சி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. ஒன்று மீன், ஒன்று வந்து சிக்கன், ஒன்று வந்து மட்டன், ஒன்று வந்து அந்த நண்டு. சீ ஃபுட்லேயே நிறையா இருக்குது. எல்லா இதுலேயுமே வந்து அதை செஞ்சுருக்காங்க. ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டு இருக்குது. டவுன் பட்டாங்க இருக்குல்ல அதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டு செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குறாங்க. ஆயில் சலாம் அலைக்கும். அதனால வந்து நல்ல டேஸ்டாக இருக்கு. ஓகே சலாம். இப்போ நம்ம சாப்பிட்டதே வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு மக்களே. நல்லா 10 பீஸ் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இது வந்து கிரில் லேம்ப். பெப்பர்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா செம்மையாக செய்கிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்தா பாருங்கள் கிங்காங் ஆத்தாரி. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குட்டி ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆள் இருக்காங்க உள்ளுக்குள்ளே. அப்பளம் வந்து பக்கெட்ல போட்டு அதுக்கு மேல வந்து கிரீம் எல்லாம் ஊத்தி கொடுக்குறாங்க. அப்பளங்க அப்பளத்துக்கு மேல வந்து கிரீம் எல்லாம் ஊத்தி கொடுக்குறாங்க. இந்த பாருங்க இந்த பையன் திங்கலாம் பாருங்க. ஏஜாங்க சூப்பரா இருக்கு. ஐஸ்கிரீம் வச்சுட்டு ஓ அதுக்கு மேலே வந்து 2 ஸ்டிக் வச்சிடுறாங்க உறிஞ்சி குடிக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்பூனு அதுக்கு மேலே 2 குச்சி. ஓகே எல்லாம் வச்சுட்டு ஓ இனி அப்போ நைட்ரஜனா? ஆ ஓ நைட்ரஜனுங்க. ஓ நைட்ரஜன் வந்து மேலே ஊற்றிடுறாங்க. ஓ இது நம்ம ஊரில் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஓ அது ஒரு குலுக்கு. ஓ சூப்பருங்க. பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது பாருங்க அப்பளம். அப்பளம் எடுத்து போட்டு நல்லா ஐஸ்கிரீம்லாம் போட்டு குலுக்கி அதை அப்படியே கப்பலை ஊற்றிடுறாங்க. அதை வந்து அந்த கப்பலை ஊற்றிடுறாங்க பாருங்கள்.
இதை இப்போ சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா ஜில்லுன்ட்டு இருக்கும். அதுக்கு மேலே கிரீமு. ஓ சாப்பாடு பாருங்கள், விதவிதமாக டிசைன் டிசைனாக இருக்குது. ஆஹா, மக்கள் கூட்டத்தை பாருங்கள் இருக்கு. ஓகே, விதவிதமான சாப்பாடு, விதவிதமான மக்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த இடத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. ஜூஸ் வாங்கி குடிப்போமா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவகோடா, அவகோடாக்கு மட்டும் ஒரு ஜூஸ், அவகோடா ஜூஸ் குடிப்போம். அவகோடா ரெகுலர் சத்துவா. ஓகே வாங்க, உண்மையிலே வாங்க, அவகோடா ஜூஸ் குடிப்போம். ஓகே நல்லா இருக்கு, அவகோடா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஐஸ் ஐஸ் போட்டு நல்லா ஷேக் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, அருமை. இந்த மாதிரி இன்னும் குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் நிறையா இருக்குது, நமக்கு ஒரு வயிறு பத்தாது. ஆஹா வாங்க, அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு நடப்போம். ஹாய், பின்னாடி கலர் கலராக இருக்குது பாருங்கள், அதுவும் வந்தீங்கன்னா குடிச்சு பாருங்கள். டிசி மோசா கடை பேர். இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு, மக்கள் கூட்டம் நல்லா செம்மையாக இருக்குன்னா அப்போ சாப்பாடு நல்லா இருந்தால் அர்த்தம். ஓ இது ஒரு குச்சியில் செய்கிறாங்க, இதுக்கு பேர் என்ன? அப்போ இங்கே என்னம்மா அப்பா மோசா, மோசா மோசாங்க. இது போய் பொறிச்சு பொறிச்சு கொடுக்குறாங்க குச்சியில், அது வாங்குறதுக்கு மக்கள் கூட்டம். ஸோ மக்கள் கூட்டம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. சிக்கன் பையிலே ஹாப்பி ஹாப்பி நைட் ஃபுட் மார்க்கெட். நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு, டைம் போட்டிருக்காங்க பாருங்கள். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் நடக்குது, ஃப்ரைடே சாட்டர்டே 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். கோத்தகிரிபாளையம் இருக்கிற ஹாப்பி ஹாப்பி நைட் ஃபுட் மார்க்கெட் வந்து நல்லா சுற்றி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கலகலப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடக்குது, நைட்டு 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மிஸ் பண்ணாமல் வந்து சுற்றி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.